வணக்கம் மனிடரே, டினாஸ் டைரிஸ். நம்ம இப்போ பார்க்குறது தட்சிண சித்ரா ECR முட்டைக்காட்டில் இருக்குது. 14 December 1996 மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் இதை திறந்திருக்காங்க. நான் என்ட்ரன்ஸில் ஏறினதுமே இதை தான் பார்த்தேன். இதில் வந்து இதை பார்த்தீங்களா, இந்த பஞ்சு, இந்த டின், இது எல்லாமே எத்தனை ஆண்டு காலம் வந்து பூமிக்கடியில் மக்கி போகணும்னு வந்து அதை அவர் குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஷூ வந்து 25 முதல் 40 வருஷத்தில் தான் மக்கி போகும். அதை பார்த்துட்டு அப்படியே நான் நடந்து செட்டு நாடு வீடு இருந்துச்சு, அப்படியே செட்டு நாடு வீட்டுக்கு உள்ளாடி வந்தேன். உள்ளாடி வந்ததுமே தமிழ் கலாச்சாரத்தை பற்றி இருந்துருந்து நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி, அதை பற்றி 5 வளங்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தாங்க. குறிஞ்சின்னா உங்களுக்கே தெரியும், மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடு காடு சார்ந்த இடம், அப்புறம் அதில் குறவர் குறத்தியர் வாழ்ந்தாங்க, மருதம்னா வயல் வயல் சார்ந்த இடம், அதில் பதிரவர் பாரதியார் வாழ்ந்தாங்க, நெய்தல்னா கடல் கடல் சார்ந்த இடம், அதில் எய்னர் எதிரியார் வாழ்ந்தாங்க, பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும், அதில் உழவர் உலர்த்தியல் வாழ்ந்தார்கள். இது செட்டிநாடு வீட்டில் பண்டைய காலத்தில் வந்து அவங்க இருந்தவங்க. இது முன்னாடி உள்ள தேர் மற்றும் காலவண்டி, இந்த வாகனங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. இது செட்டிநாடு வீட்டுக்குள்ளோடு போயிட்டு இருக்கும்போது இது அங்கே உள்ள பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி ஆடை அணிந்தாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. இது அவங்க உபயோகித்த பாத்திரங்கள், இப்போது வந்து உபயோகிக்கிற பாத்திரங்களை விடவும் சற்று வித்தியாசமாக அது காணப்படுகிறது. இது வந்து காலைவண்டி, இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்போது மெயினாக வந்து இந்த தட்சிண சித்ராவில் வந்து எதுக்கு மெயினானால், எல்லா ட்ரெடிஷ்னல் பண்டைய கலாச்சாரம் கலை எல்லாமே குறிப்பிட்டிருக்கு. அப்படியே வந்து வெளியில் வந்தோம்னா இது வந்து குடிசை சம்பந்தமான வீடு, குடிசை வீடு. அப்புறம் மெயினாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அதோட கலாச்சாரங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த தட்சிண சித்ரா. வாசல் இப்படி இருந்து அவங்க இந்த தொழில் பண்ணாங்க, இந்த தெய்வங்களை வழிபட்டாங்க, அவங்களுடைய சமையல் அறை இப்படி இருந்தது, அவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க கணவன்மார்களை இப்படி கவனித்தார்கள், இந்த மாதிரி பாத்திரங்களை உபயோகித்தனர், இந்த மாதிரி குடங்கள், இந்த மாதிரி இந்த தண்ணி பிடிச்சி வச்சாங்க, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டாங்க, இதே தான் அங்கே இருந்துச்சு. இது எல்லாம் பண்டைய காலத்தில் ஊறுகாய் ஜாடின்னு சொல்லுவாங்க, ஊறுகாய்களை இல்லை நிறைய பேருக்கான உணவுகளை சேகரித்து வைப்பதற்காகவும் உபயோகிக்கப்பட்டது. இந்த மாதிரி பெரிய பெரிய இது, இதெல்லாம் செப்பு தகுடுன்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடிகள், ஒரு கருத்துக்களை மற்றவர்களிடம் தெரிவிக்கவும் அதை அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கவும். அப்புறம் இது வந்து கத்தி, அவங்க இந்த மாதிரி கத்தி, இந்த மாதிரி பறையில் தான் அவங்களோட மைண்டில் வர தாட்ஸ் எல்லாம் எழுதி எழுதி வச்சுருந்தாங்க ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்காகவும். இது வந்து தடுக்குன்னு சொல்லுவாங்க, உட்காடுறதுக்கு இப்போ பாய் மாதிரி வைக்கிறதுக்கு அதை அப்போ உபயோகப்படுத்தினாங்க. இது ஆந்திராவில் வந்து கடலோர மக்கள் இருக்கிற வீடு மாதிரியும், இந்த மாதிரி வீடு நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி சாணாங்கினால் முழுன வீடு அப்படிலாம் காமிக்கிறதுக்காக. இது வந்து ஆந்திராவில் வந்து கடப்பான்னு சொல்கிற ஊரில் இருக்கிற மீன மக்கள் வாழ்கிற வீடு. இது வந்து ஒரு அம்மா ஒரு ஐயா, ஐயா வந்து இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பின்னாடி தான் நிற்கணும், அவங்களுக்கு ஒரு கொடை, இதெல்லாம் முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு தெரிவிக்கிறதுக்காக. அந்த வீட்டுக்குள்ளாடி போகும்போது அந்த வாசற்படியில் தலை குனிஞ்சு தான் போகிறது. அப்புறம் இவ்வளோ பெரிய பெரிய ஜாடி, தண்ணீர் சேமிப்பதற்காக, உணவுகளை சேமிப்பதற்காக அவங்க வச்சுக்கிறது, இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க. தரையெல்லாம் சாணம், மாட்டு சாணம் மொழிவி இருக்காங்க. தலை குஞ்சு தான் வரணும், வாசல் ரொம்ப சின்னது. அப்புறம் இவங்க டோர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வெளியில் வந்து பார்க்கும்போது ஆர்ட் கேலரி இருந்துச்சு. இங்கே மெயினாக வந்து வெரைட்டிஸ் ஆஃப் வண்ணத்துப்பூச்சி, எறும்பு வகைகள் அழிஞ்சு போனதை இங்கே வந்து இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் முன்னாடி இருந்ததை விட இங்கே அழிஞ்சிருக்கு. அப்புறம் இது வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி வீட்டில் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அப்புறம் அவங்க நெசவு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அவங்களுக்கு ஒரு சேர், இந்த மாதிரி தறி, நெய்த்தறி, கைத்தறி ஒர்க். அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஏரியா தான் ஃபுல் அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க இல்லை, பிராமின்ஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த மாதிரி வீடு, பக்கத்து பக்கத்து வீடு, வராண்டா, அவங்களுக்கு ஒரு திண்ண, இது அந்த மாதிரி வீடு தான். இந்த மாதிரியும் அங்கே இருந்திருக்காங்க பண்டைய காலத்தில். இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒரு நல்ல பிளேஸ், எல்லோரும் கண்டிப்பாக